இதுக்கு முன்னால கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஒரு நட்சத்திர கூட்டம் அந்த ஒவ்வொரு கூட்டத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இல்லை அது பயங்கர தூரத்தில் இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் நடக்குதுன்னு எழுதி வச்சுட்டு வந்தான் அதை வச்சு ஒரு ப்ரொடிக்ஷன் பண்ணால் அதை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்றது ஒரு விஞ்ஞானிகளினுடைய விளக்கம் சரி இதனுடைய ஜோதிட விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளும் ஒரு நீள்வட்ட பாதையில் எதையோ சுற்றி வந்துக்கிட்டுருக்கு இப்போது சூரியன் இருக்கு, சூரியனை ஒன்பது கோள்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம இருக்கிறது பூமி இது பூமி இந்த பூமி சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுது சரிங்களா அதே மாதிரி இந்த பூமியை சந்திரன் இந்த சந்திரன் வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு வருது ஓகே இப்படி சுற்றி வரும்போது இந்த நீள்வட்ட பாதைங்கிறது மாறாதது ஒரு ப்ரில்லியான விஷயம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அங்கே இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து வர்ற வெளிச்சம் உன்னை பாதிக்குது அதனால தான் நீ வந்து உன்னுடைய பிஹேவியர் மாறுது அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுன்றது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது நம்ம உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ என்னென்ன சிந்தனைகள் மாற்றம் நடக்குதோ இதுக்கு முக்கியமான காரணம் சூரிய குடும்பத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் சூரியனே ஒரு ஒரு ஸ்டார் ஒரு நட்சத்திரம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு கிரகம்னு சொல்கிறோம் சூரியன் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் அதை கிரகம்னு சொல்கிறோம் இந்த சூரியனும் பூமியை சுற்றி வருகின்ற சந்திரனும் இது வழியாக கிடைக்கக்கூடிய ஒளி லைட் இந்த லைட்டு தான் நம்மளுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாத்துக்குமே காரணம் இதே மாதிரி மற்ற கிரகங்களான புதன் சுக்கிரன் தென் அதுக்கப்புறம் செவ்வாய் வியாழன் சனி ராகு கேதுன்னு இருக்கு இதுதான் இதிலிருந்து வர்ற ஒளி இல்லை ஒளி இன்மை அது நம்மளுடைய சிந்தனையை மாற்றுது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி பார்த்தோம்னா நீ எந்த நட்சத்திரத்தில் பிறந்த அப்படின்னு ஏன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே தான் ஒரு ப்ரில்லியண்ட்டான வேலை நடந்துருக்கு மிக ப்ரில்லியான வேலை அந்த காலத்தில் இப்போ வந்து டிகிரின்னு சொல்கிறோம் ஒரு வட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரிஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வட்டம் ஆனால் அந்த காலத்தில் ஒரு வட்டத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி ஏழாக பிரித்தாங்க ஒரு வட்டத்தை இருபத்தி ஏழாக பிரித்து அந்த இருபத்தி ஏழு ஏரியாவுக்கு ஒவ்வொரு பேரை கொடுத்துட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு வட்டத்துக்கு ஏழாக பிரித்தாங்க அந்த இருபத்தி ஏழுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க அந்த பேர் எப்படி இருக்கணும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் ஈஸியாக எப்படி ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போது அந்த பக்கத்தில் தெரிகிற அந்த காலத்தில் எல்லோரும் இந்த நட்சத்திரத்துக்கு கூட்டங்களுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க அந்த நட்சத்திரம் கூட்டங்கள் பார்த்த உடனே இது இந்த நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரம்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த காலத்தில் இரவு ஆயிடுச்சுன்னா வெளியே போயிட்டு வரும்போது நட்சத்திரத்தினுடைய ஒளியில் போயிட்டு வருவாங்க எல்லா நாள்லேயும் சந்திரனுடைய ஒளி நமக்கு கிடைக்காது அமாவாசை அன்னைக்கு முழுமையாக நட்சத்திரங்கள் தெரியும் அந்த நட்சத்திரங்களுடைய ஒளியை வச்சுக்கிட்டு தான் வெளியே இரவு நட நேரங்களில் போயிட்டு வருவாங்க அப்போ ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களை பற்றியும் எல்லாேருக்கும் தெரியும் அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த நட்சத்திர கூட்டங்களுடைய பெயரையே இந்த வட்டத்தை இருபத்தி ஏழாக பிரித்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பேர் வச்சுட்டாங்க அப்போது ஒரு வட்டம் அந்த வட்டத்தை இருபத்தி ஏழாக பிரித்தோம் அந்த இருபத்தி ஏழு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்கும் இப்போது பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதை இந்த மாதிரி இருபத்தி ஏழா ஏரியாவுக்கு பேரு அஸ்வினி இந்த ஏரியாவுக்கு பேரு பரணி இந்த ஏரியாவுக்கு பேரு கிருத்திகை இந்த மாதிரி நட்சத்திர கூட்டங்களுக்கு ஒவ்வொரு டிவிஷனுக்கும் இருபத்தி ஏழு டிவிஷனுக்கும் இருபத்தி ஏழு பேர் அப்போ ஒரு வட்டம்னு இருந்தாவே அதுக்கு இருபத்தி ஏழாக பிரித்து அதுக்கு பேர் வச்சுட்டாங்க அதில் முக்கியமான வட்டம் என்ன அப்படின்னா பூமியை சந்திரன் சுற்றி வருகின்ற பாதை அதையும் இருபத்தி ஏழாக பிரிக்கிறோம் அதையும் இருபத்தி ஏழாக பிரிக்கிறோம் அதுலேயும் அதை சுற்றி வர பாதையில் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் வட்டம் இருக்கோ எங்கெல்லாம் வட்டம் இருக்கோ அந்த வட்டத்தை இருபத்தி ஏழாக பிரித்து அந்த இருபத்தி ஏழு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் நம்ம பிறக்கும்போது சந்திரன் எந்த பர்டிகுலர் பையில் இருந்தது சந்திரன் இப்போ நம்ம சொன்னோம் தான் அங்கே தெரியுது தான் இங்கே தெரியுது நாம் பிறந்தப்போ இங்கே இருந்துச்சு அங்கே இருந்துச்சின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஏழாக பிரித்து அந்த இருபத்தி ஏழு ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணோம் அதாவது என் எக்ஸாக்டாக இந்த சந்திரன் பிறக்கும்போது எந்த இடத்துல இருந்துச்சு அடிவானத்தில் இருந்துச்சா இல்லை தலைக்கு மேலே இருந்துச்சா இல்லை பூமிக்கு கீழ் பகுதியில் இருந்துச்சா எந்த இடத்துல சந்திரன் இருந்தது அதை எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்க அதுதான் நட்சத்திரம் ஸோ இந்த நம்ம பிறக்கும் போது சந்திரன் பூமிக்கு ரிலேட்டிவாக எங்கே இருந்ததுன்னு தெரியணும் அதுதான் நட்சத்திரம் ஸோ நம்ம இருந்து நம்ம பிறந்த ஊருக்கும் இப்போது கரண்ட்லி சந்திரன் எங்கே இருக்குங்கிறதுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன் நிச்சயமாக நம்ம மேலே எவ்வளவு சந்திரனுடைய ஒளி வந்து விழுந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அத்தாட்சி சரிங்களா அந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நட்சத்திரங்களை உருவாக்கணும் ஸோ நட்சத்திரங்கள் தூரத்துலேருந்து வர ஒளி நம்ம மேலே பட்டு நம்ம மாறுறோம் அப்படிங்கிறது இல்லை நம்ம பிறக்கும்போது சந்திரன் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நட்சத்திரம் சரிங்களா அப்போது இதனால் விஞ்ஞானிகள் கவலைப்பட தேவையில்லை எங்கேயோ தூரத்துலேருந்து வர ஒளி நம்ம மேலே பட்டு நம்மளை மாற்றாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதெல்லாம் போய் ஒரு அவனுக்கே ஒன்றுமே தெரியாது அதிகம் படிக்காதவன் அவங்கிட்ட போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் இருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க எப்பறா நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பேரெலாம் ஞாபகம் இருக்குதுல்ல இது மாதிரி அஸ்வினி பரணி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது பிறக்கும் போது இந்த ஃபஸ்ட்டு இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு அப்புறம் அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஈஸி அதனால தான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க அப்போது நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சிக்காமல் நம்ம இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்து எப்படி இப்படி மாறும் இதை நம்பாதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க எக்ஸாக்டாக நம்மளுடைய பூமி எங்கே இருக்குது இல்லை இப்போ நம்மளுடைய சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்றதுனுடைய எக்ஸாக்ட் லொக்கேட்டிங் பாயிண்ட்டு தான் என்ன அப்படின்னா நட்சத்திரம் அது நிச்சயமாக நம்மளை மாற்றுது அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் சரிங்களா அப்போது இந்த கேள்விக்கு உண்டான பதில் நம்ம கொடுத்துட்டோம் அடுத்தது இந்த காரணத்தினாலையும் நான் வந்து ஜோதி இடத்தை நம்புகிறதில்ல அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது இதில் வந்துக்கிட்டே இருக்குல்ல அதை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் நன்றி எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சிருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ